ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா சகசிரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைய தினம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் தொடங்கி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது திருநாமம் வரை சிந்திக்கலாம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் க்ஷராக்ஷராத்மிகா அப்படிங்கிற திருநாமம் எண்ணிக்கை அற்ற எழுத்துக்களை ஸ்வரூபமாக உடையவள் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணிக்கையற்ற மந்திரங்களின் ரூபமாக அம்பாள் இருக்கிறாள் அதனால தான் மந்திரானா மாதிரா தேவி அப்படின்னு தேவி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரங்கள்லாம் எழுத்துக்களால் ஆனவை அதனால் எண்ணற்ற எழுத்துக்களை தனது ஸ்வரூபமாக உள்ளவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வராக புராணத்திலும் எல்லா எழுத்துக்களால் ஆனவள் ஆயினும் ஓர் எழுத்து உள்ளவள் அவள் பிரபஞ்சத்தின் ஈஸ்வரி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக அக்ஷர வடிவாகவும் இருப்பாள் அதே நேரத்தில் அநேக அக்ஷரங்களின் வடிவமாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளுடைய மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது அதில் சில மந்திரங்கள் ஒரே ஒரு அக்ஷரத்தாலும் ஆனது சில மந்திரங்கள் நிறைய அக்ஷரங்கள் சேர்ந்து ரிஷிகள் உருவாக்கி இருப்பார்கள் அப்போது ஏக அக்ஷர அவள் அவதான் இருக்கிறாள் அதே நேரத்தில் பலவிதமான அக்ஷரங்கள் சேர்த்து சொல்லக்கூடிய மந்திரங்களின் வடிவமாகவும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அம்பாளுக்கு க்ஷராக்ஷராத்மிகா அப்படிங்கிற திருநாமம் அடுத்தது எல்லா பூதங்களுமே அழியக்கூடியவை அது எல்லாமே க்ஷரம் கூடஸ்தனான அழிவற்ற பிரம்மம் அக்ஷரம் அப்போது அழியக்கூடிய க்ஷரமாகவும் அழிவே இல்லாத பிரம்மத்தின் வடிவமாகவும் எல்லாமாகவும் அம்பாள் இருக்கிறா ரெண்டு விதமான ரூபங்களாகவும் தேவி இருக்கிறாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய திருநாமம் க்ஷராக்ஷராத்மிகா அப்படிங்கிற திருநாமம் அடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் சர்வலோகேஷி எல்லா உலகங்களுக்கும் அதிபதி ஈஸ்வரியாக தேவி இருக்கிறாள் அடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் விஸ்வதாரிணி பிரபஞ்சத்தை தாங்குபவள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து எழுநூற்றி அறுபதாவது திருநாமம் த்ரிவர்க தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்று புருஷார்த்தங்களை கொடுப்பவள் அம்பாள் திரிவர்க்க அப்படிங்கிறது இந்த மூன்று புருஷார்த்தங்களை குறிக்கிறதுன்னு அமர கோஷத்தில் இருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் அம்பாள் இதை மூணு மத்தம்தான் கொடுப்பாளான்னா நாலாவதாக இருக்கக்கூடிய மோட்சத்தையும் கொடுப்பாள் அப்படிங்கிறது இன்னொரு நாமாவில் சொல்கிறாங்க அடுத்து எழுநூற்றி அதாவது எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது திருநாமத்தில் முக்தி தா அப்படின்னு ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம் பின்னாடி கூறப்போகிற எழுநூற்றி அறுபத்தி நாலு கதா அப்படிங்கிற திருநாமம் வரும் அப்போ அது வந்து எதை குறிக்குது இதில் வந்து அறம் பொருள் இன்பத்தை சொல்லிட்டாங்க அடுத்த திருநாமங்களையும் முன்னாடி திருநாமங்களையும் வீடு பேரை பற்றியும் முக்தியை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் சொல்ல போகிறாங்க அதனால் இந்த திருநாமம் திரிவர்க மூன்று புருஷார்த்தங்களை கொடுக்கிறாங்கிறதுக்கு மட்டும் தனியா ஒரு நாமாவாக வசன்யாதி வாக்தேவதைகள் இயற்றிருக்கிறார்கள் அடுத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது திருநாமம் சுபகா எல்லா சௌபாகியங்களையுமே உடையவளாக அம்பாள் இருக்கிறாள் தான் அவளுக்கு சுபகா சுபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பகம் அப்படிங்கிற சொல் ஸ்ரீ காமம் பெருமை புகழ் வீரியம் முயற்சி இப்படி பலவிதமான அர்த்தங்களை உடையது இவைகளோடு நன்கு சோபிக்கிறவளாக தேவி இருக்கிறதுனால அம்பாளுக்கு சுபகா அப்படிங்கிற திருநாமம் அடுத்து சூரியனுக்கே சோபையும் பிரகாசத்தையும் கொடுப்பவள் பிரம்மஸ்வரூபிணியான அம்பாள் சூரியனுக்குள்ளே இருக்கிறாள் அவர் செய்யும் சகல காரியங்களும் அம்பாளுடைய சக்தியால் தான் அப்படிங்கிற கருத்து அதாவது சூரியனுடைய சகல காரியங்களும் அவருக்குள் இருக்கக்கூடிய விஷ்ணு தான் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலேயே பதினோராவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலேயும் தேவிக்கு சுபகா அப்படிங்கிற திருநாமம் அடுத்தது மூன்று உலகங்களிலும் இருக்கக்கூடிய அசையும் அதே மாதிரி அசையாது அசையக்கூடிய பொருட்கள் தவிர அசையாத வஸ்துக்களில் இருக்கக்கூடிய சௌபாகியங்கள் எல்லாமே இவளுடைய ரூபங்கள் அதனாலையும் இவருக்கு சுபகா அப்படிங்கிற திருநாமம் அசையாத வஸ்துக்கள் எது எதுன்னு வச்சுக்கலாம் கரும்பு முக்கியமான ஒரு பொருள் சுபமான பொருள் அடுத்தது அஸ்வத்த மரம் முளைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜீரகம் கொத்தமல்லி பசும்பால் அப்புறம் அதோடைய மாறுகட மாறுபாடுகளாக விளங்கக்கூடிய தயிர் வெண்ணெய் இதெல்லாம் உட்பட மஞ்சள் நிற வஸ்திரம் புஷ்பம் உப்பு இந்த எட்டு பொருட்களுமே ரொம்ப சுபமான பொருட்கள் அப்படின்னு பத்ம புராணம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது இந்த ரூபங்களாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் அடுத்தது அசையும் பொருட்கள் எது இதெல்லாம் அசையாத பொருட்கள் இல்லையா அசையும் பொருட்களில் எது சுபமான பொருட்கள் அப்படின்னா சுவாசினிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாசினிகள் யார் சுவாசினிகள் உயிருடன் இருக்கக்கூடிய கணவர்களை உடைய ஸ்திரீகள் இது ரொம்ப பிரசித்தமானது பத்ம புராணத்திலேயே தேவர்களுக்கு சௌபாகியங்களை தரக்கூடிய புக்தி முக்தி இவைகளை மனிதர்களுக்கு தரக்கூடிய சுபகையை அதாவது உமாதேவியை ஸ்திரீயை பக்தியோடு ஆராதித்தால் நமக்கு என்னதான் கிடைக்காது அதாவது நமக்கு எல்லாமே கிடைத்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் தேவியுடைய நவாவரண பூஜைகள் ஆகட்டும் சண்டிஹோமமாகட்டும் சுவாசினி பூஜை ஒரு முக்கியமான அங்கமாகவே சொல்லப்படுகிறது அவர்கள் அவ்வளோ சுபமானவர்கள் அதே மாதிரி தனி தாமாவே உண்டு தொள்ளாயிரத்தி எழுபதாவது நாமா சுவாசினியை நமக அப்படின்பாங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுவாசினி அர்ச்சன பிரீத்தா சுவாசினிகளை பூஜிப்பதாலேயே அம்பால் பிரீதி அடைகிறாள் அப்படின்னு வரும் அப்போ அவர்கள் அசையாத பொருட்களை எட்டு லிஸ்ட் சொல்லியாச்சு அசைவதில் யாரு அசையும் பொருட்களாக விளங்கக்கூடியவர்கள் உயிருள்ள சுபத்தன்மை உடையவர்கள் யாருன்னா சுவாசினிகள் அந்த சுவாசினிகளுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனால தான் முக்கியமான பிரதான பூஜைகள்லாம் சுவாசினிகளை வரித்து அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அதை அவசியம் நாமும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் சுமங்கலிகள் இடத்துல வந்து அவ்வளோ சுபத்தன்மை நிறைந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அடுத்தது தௌமியருடைய வசனப்படி ஐந்து வயதுள்ள கன்னியாரூபத்தோடு இருப்பவள் அப்படின்னும் அர்த்தம் அதனாலேயும் சுபகா அப்படின்னு அம்பாளுக்கு திருநாமம் அப்படி அம்பிகையுடைய சுபகாவாக கஷராட்சராத்மிகாவாக சர்வ லோகேசியாக விஸ்வதாரிணியாக திருவர்க்க தாத்திரியாக சுபகாவாக விளங்கக்கூடிய பராசக்தி லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பதிவு நமக கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பெல் ஐக்கானையும் செய்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு பதிவுகளுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக